ஹை ஃப்ரெண்ட்ஸ், 2019 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளிப்பட்டியலில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. 14 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க, 12 புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 அணிகளும் வந்து பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து 99% வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே சமயம் வந்து இந்த புள்ளிப்பட்டியலில் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி பார்த்தீங்க அப்படின்னா 9 போட்டியில் விளையாண்டு 5 போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, 4 போட்டியில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க, 10 புள்ளிகள் வாங்கி 4வது இடத்துல வந்து இருக்காங்க. கிரிக்கெட் வர்ணனையாளரான ஹர்ஷ போக்லே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஐபிஎல் சீசன் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காரு. இந்த ஐபிஎல் சீசனில் மட்டும் கிடையாது, எல்லா ஐபிஎல் சீசன் மற்றும் சர்வதேச போட்டியிலையுமே வந்து பெரிதளவில் வந்து கவனிக்கப்பட்ட ஒரு கேப்டன் தான் வந்து எம்எஸ் தோனி. இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் வந்து சிறந்த கேப்டன் அப்படின்னு வந்து பேர் எடுத்தவர். அப்படிப்பட்ட தோனி வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து சிறப்பாக சிஎஸ்கே அணியை வழி நடத்துறாரு அப்படின்னா அது வந்து ஆச்சரியமான விஷயம் எதுவுமே கிடையாது, அது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் தான். அதே நேரம் வந்து தோனிக்கு நிகரான ஒரு கேப்டன் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் வந்து யார் அப்படின்னு ஹர்ஷ போக்லே வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து ஹிட்மேன் ரோஹிட்டையோ வேற எந்த கேப்டனையோ வந்து தெரிவிக்கல. கிங்ஸ் ரவுண்ட் பஞ்சாப் அணியோட கேப்டன் அஸ்வின் தான் வந்து சொல்லியிருக்காரு. தோனிக்கு நிகரான ஒரு கேப்டன் வந்து 2019 சீசனில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அஸ்வின் தான். பஞ்சாப் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலையில் பல அதிரடியான நல்ல முடிவுகளை வந்து அஸ்வின் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை பஞ்சாப் அணி வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போனாங்க அப்படின்னா அந்த சாதனை வந்து அஸ்வினை தான் போய் சேரும். ஏன்னா பஞ்சாப் அணியில் இருக்கக்கூடிய வீரர்களை வச்சுக்கிட்டு பிளே ஆஃப் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஸ்வின் வந்து சிறந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அதற்கு வந்து இருக்க முடியும் அப்படின்னு ஹர்ஷ போக்லே வந்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த கருத்துக்கு வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து என்ன கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அஸ்வின் வந்து தோனி கூட பல வருஷங்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இக்கட்டான சூழ்நிலையில் வந்து தோனி எப்படி முடிவெடுப்பாரோ அதே சாயல் வந்து அஸ்வினுக்கு வந்து கொஞ்சமாச்சும் இருக்கத்தானே செய்யும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் நல்ல முடிவுகளை வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னதிகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.